யாரோ யாரோ வந்திருக்காங்க. அப்படி யாரும் வர மாட்டாங்க. ஐயோ நம்மள தான் சேலஞ்ச் பண்றியாடா? போனாலும் சரி கவலையே இல்ல. இதவா நீ உண்மைய சொல்ற வரைக்கும் நான் உன்னை சாக விட மாட்டேன்டா. இதுதான்டா ஆரம்பம். ஜாக்கு டாமெட் ஏதாவது சொன்னா பண்ணு. உயிரை விட்டாலும் விடுவான் போல இருக்கு. ராஸ்கலாவன் பாஸ் யாருன்னு சொல்லவே மாட்டேங்கிறான். இவனுங்கெல்லாம் துணிச்சல் காரணங்க. என்னதான் அடிச்சாலும் சரி தாங்கிக்குவானுங்க. வாயை மட்டும் திறக்கவே மாட்டானுங்க. இவனுங்களை வாயை திறக்க வைக்கிறதுக்கு வேற ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாகணும். எஸ் அவன் ஏதாவது சொன்னானையா? எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் சார். எனக்கு தெரியாது தெரியாதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கான் சார். இவனை ட்ரை பண்ணி எதுவும் சொல்லலாம், எதுக்கே வச்சிருக்கீங்க? அனுப்பி அவனை வெளியே. சார் அந்த கொலையை பண்ணது இவன் தான் சார். கொலை பண்ணது நீ பாத்தியாயா? நோ சார். அது போட்டோம். நீ யாரியா? சார் இவன் பேர் சக்தி சார், என்னுடைய ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு நான் வீட்ல வச்சிருக்கோம், நாட் இன் ஸ்டேஷன். சார் இவனுடைய ஹெல்ப் இருந்ததனால தான் அந்த லோகோ என்னால பிடிக்க முடிஞ்சது. ஹெல்ப் பண்ணிருந்தா ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வெளிய அனுப்பணும். ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டேன் சார். வாங்கிட்டல்ல, அனுப்பிடு. சாரி சக்தி. இப்போ விட்னஸ் ஏதாவது வேணும்னா ஆல்கோல் பரவாயில்ல, நான் வரேன். கமிஷனர் போன் பண்ணாரா? இல்ல சார். இங்க பார், அந்த பையகிட்ட உண்மையை வரவழைக்கிறேன்னு அடிச்சு கிடிச்சு கொண்டுடாத. அப்புறம் லாக் அப் டெத் ஆயிட்டா நீ சஸ்பெண்ட் ஆயிடுவ. சரி சார். சார் இந்த லோகி ஏதாவது சொன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவா சார்? எஸ் டூ இட். சார் உங்களுக்கு போன். யாரியா? டிடிகே நினைக்கிறேன். இப்போ ஐயா டிடிகே அவ்வளவு அர்ஜென்ட் என்ன அப்படி திடீர்னு வீட்டுக்கு போன் பண்றீங்க? என் வீட்டு சோத்துக்கும் காது இருக்கு. என் டெலிபோனை டேப் பண்றாங்க. ஹலோ டெலிகிராஃப் ஸ்டைல்ல மெசேஜ் சொல்லு, என்ன மேட்டர்? கஞ்சா லோகுவை அரெஸ்ட் பண்றாங்களாம், அவன் வெளியே வரணும். ஐ சி, அவனை வெளியே கொண்டு வந்துடணும். ஓகே, நான் அதுக்கு ட்ரை பண்றேன். வெங்காயம் லோகு இப்பவே இன்னைக்கே ரிலீஸ் ஆகணும். ஐயோ என்னையா அது, தெருவில் திரியிற ஆடு மாடுங்களை கார்பரேஷன்ல பிடிச்சி தொட்டியில அடைச்சிடுறாங்க. அதுங்களை திரும்ப கொண்டு வரதுக்கு குறைஞ்சது ரெண்டு நாள் ஆகும். நீ என்னடானா மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கிற கஞ்சா லோகுவை இப்பவே இந்த நிமிஷமே கொண்டு வரணுங்கிறிய, அது எப்படிப்பா? நீ இப்படியே பெணாத்தல பதவியில இருக்க மாட்டேன். தூத்தரி நாய். அஞ்சு நீ எப்ப வந்த? நீங்க சுவருக்கெல்லாம் காதிருக்குன்னு சொன்னீங்களே, அப்பவே வந்துட்டேன் டாடி. சரிதான், போன்ல பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டேன்னு சொல்லு. டாடி இவ்வளவு காலம் எனக்கு உங்க மேல அபிமானம் இருந்தது, ஆனா இனிமே நான் அத மாத்திக்கணும் போல இருக்கு. லாக்அப்ல இருக்கிற என் ஃப்ரெண்ட் காயத்ரி கொன்னவன் தெரியுமா? கொலகாரன் டாடி. கொலகாரன்னு கோர்ட்டு தான் சொல்லணும், நீ இல்ல.
இங்க பாருமா, நான் இந்த பதவிக்கு வரணுங்கிறதுக்காக எனக்கு உதவி பண்ண நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் அவங்க கஷ்டப்படுற நேரத்துல நான் உதவி பண்றது தப்பா? உதவி பண்றதுனா ஒரு வேலை வாங்கி கொடுங்க, இல்ல கேஷா கொடுக்க ட்ரை பண்ணுங்க டாடி. கேடிங்களையும் ஜெயிலுக்கு போனவங்களையும் காப்பாத்துறதுக்கு பேரு நிச்சயமா உதவி இல்ல. அஞ்சு, நானும் கொஞ்ச நாள் ஜெயிலுக்குள்ள இருந்திருக்கேன், அன்னைக்கெல்லாம் அவங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தப்பா? நீங்க யாரையாவது கொலை பண்ணீங்களா? என்னமா நீ சொல்ற டாடி? அவங்க உங்களுக்கு பணத்தால உதவி பண்ணிருந்தா அதை திருப்பி கொடுத்துருங்க. உங்களுக்கு ஓட்டப்பட்ட முட்டாள் ஜனங்களுக்கு அவங்க சாராயம் ஊத்தி கொடுத்திருந்தா அதையும் திருப்பி ஊத்தி கொடுத்துருங்க. அஞ்சு, எனக்கு எல்லாம் தெரியும். அநியாயத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி அடக்கிடணும் இல்ல? மகளாச்சின்னு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். அஞ்சு, மரியாதையும் வேலை பார்ப்போம். பட் டாடி, என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். என்ன சொன்ன? என்ன சொல்ல? இல்ல சார், நிச்சயம் நடக்காது. இங்க பாருப்பா கமிஷனர், நீ பேசாம என் பேச்ச கேட்டேன்னு வை, கூடிய சீக்கிரமே உன்னை ஐஜியாவோ டிஜிபியாவோ மாத்திடுவேன். என்னங்கிற? தேவையில்லை சார், நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள ஆறு மாசமோ மூணு மாசமோ இருக்கும்போது அரசாங்கம் கொடுக்கல ப்ரமோஷன், அதுவே எனக்கு போதும். அதாவது என் அரசாங்கத்தையே கேலி பண்ற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் போஸ்டை டம்மி பண்ணி தண்ணி இல்லாத காட்டுக்கு உன்னை ட்ரான்ஸ்பர் பண்ணிடுவேன். சார், நியாயத்துக்காகவே உழைக்கிறவன் தண்ணி இல்லாத காட்டில் இருந்தாலும் சரி, அவனுடைய கொள்கைகளை ஒருத்தனாலையும் அசைக்க முடியாது. ஐயோ, இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணி தான் நானும் மந்திரி ஆயிருக்கேன். நான் கேட்டதுக்கு என்ன பதிலு? அந்த லோக விடுறது முடியாத காரியம் சார். இதான் முடிவா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க சார், ஒரே ஒரு வழி இருக்கு, கோர்ட் மூலமா ட்ரை பண்ணுங்க, தட்ஸ் பெட்டர். அவ்வளவு கரெக்டா இருக்கியா? உள்துறையே மதிக்க மாட்டேங்கிறானுங்களே. யார் சார் அது? உள்துறையை மதிக்காத உள்நாட்டு ஆசாமி. அந்த கமிஷனர் திவாகரியா? அவருக்கு நிரந்தரமான வேலை, உங்களுக்கு அது அஞ்சு வருஷம்னு வச்சிருந்தாலும் கூட்டணி கட்சி காலம் வாரிடுச்சுன்னா அஞ்சு நாள்லயும் கவுந்துடலாம், அஞ்சு நிமிஷத்துலயும் கவுந்துடலாம். போட்டுக்கிட்டியா? இன்னைக்கு என்னவோ உங்க வீட்டு சாப்பாட்டை ஃபுல்லா ஒரு புடி பிடிச்ச திங்கிறது என்கிட்ட வக்காலத்து அவனுக்கு ஆசை போட்ட நாய. ஹலோ, ஹோம் மினிஸ்டர் கல்லுப்பட்டி பிஏ ஸ்பீக்கிங். ஒத்திட்டு அவன் போன கூட. நீ போய் அந்த ஃபைல் அட்டென்ட் பண்ணு. ஹலோ திருவாளர் கல்லுப்பாட்டி, நான் தான் டிடிகே. என்னையாச்சு? ஐயோ, ஒன் அவருக்கு ஒரு தரம் உயிர் எடுக்கிறியே. நான் அப்படிதான் விஷயத்தை சொல் சொல்றேன் கேட்டுக்க. அந்த கமிஷனர் மேதாவி என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கல, கஞ்சா லோக வெளியே அனுப்புறதா இல்லைன்னுட்டான். இங்க பாரு டிடிகே, அவன் முடியாதுங்கிறான், விட்டுடுவான். நம்ம கிட்ட தான் எத்தனையோ லாயர்ஸ் இருக்காங்களே, லட்ச ரூபாயை தூக்கி போட்டா லோகு வெளியே கொண்டு வந்துருவாங்க. வீணா எதுக்கு அந்த கமிஷனர் போய் கெஞ்சிக்கிட்டு தாஜா பண்ணணும்? அவ்வளவு கொழுப்பம் அந்த கமிஷனருக்கு. மேஸ்டர் கல்லுப்பாட்டி, நாம அவனை தாஜா பண்ண வேணாம், அவன் நம்ம முன்னாடி கை கட்டி வந்து நிக்கணும். நான் அப்படி பண்றேன். என்ன பண்றியோ பண்ணு, ஆனா இதுல ஏன் தலை மட்டும் உருளக்கூடாது. அத பத்திலாம் நீ கவலைப்படாத. சரி, என்ன பண்றதா இருக்கேன்? நொன்ன பண்றதா இருக்கேன், போனவாய். சுத்தரிக்க, இவன் பண்ற லுள்ளு தாங்க முடியலையா? என்ன பண்றது, மந்திரி பதிக்கு ஆசைப்பட்டு அதெல்லாம் தாங்கிதான் ஆகணும். உன் ஒய்ஃபை கொன்னவன் உன் கஸ்டடியில இருந்து கூட உன்னால அவனுக்கு தண்டனை வாங்கி தர முடியல. என்ன பண்றது, நான் காக்கி யூனிஃபார்ம்ல இல்லாம இருந்திருந்தா அந்த லோகுவ அங்கேயே சாகடிச்சு அவனுக்கு சமாதி கட்டியிருப்பேன். சக்தி, என்னுடைய இந்த யூனிஃபார்மே என் கைகளை கட்டி போட்டுடுச்சு. நாலஞ்சு மாசம் சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு இந்த மாதிரி நாயங்களை கஸ்டடியில வச்சு கொன்னு இருக்கணும். சக்தி, சட்டத்தை மதிக்கணுங்கிறதுக்காகத்தான் சின்சியரா நான் அவனை கோர்ட்ல ஒப்படைச்சேன். ஆனா அதே சட்டம் அவனை விடுதலை பண்ணிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் அப்ப. காரணம் அவர்தான் தெரியுதுல்ல, அப்புறம் மேல கேஸ் எழுதுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல யார் சொல்றத கேக்குறதுன்னு எனக்கு தெரியல. டிபார்ட்மெண்ட்ல யாருடைய பேச்ச கேக்குறதுன்னு நான் சொல்லி தர. நம்ம ஆளுங்க கிட்ட தகராறு வச்சுக்காத, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா நீ தும்முனாலும் காசு. அத விட்டுட்டு இடைஞ்சல் பண்ணு வச்சுக்க, மலர் வளையம் தான், அதாவது செத்துருவா. என்ன யோசனை பண்ற? உன் ஆட்டம் அடங்கிடுச்சா? இனிமேலாவது பொத்திக்கிட்டு சைலண்டா இரு. இதுக்கப்புறம் எங்க ரூட்டுக்கு வந்த Hey!
அவன் பாஸ் டிடிக்கு எங்க இருக்கான்னு கேளு. வாய திறந்தானா கோர்ட்ல ஒப்படைச்சிரு, கண்ணை மூடிட்டான்னா போஸ்ட் மார்ட்டம் காமிச்சிரு, அப்புறம் பாத்துக்கலாம். நோ சக்தி, உயிரை விட்டால விடுவானே தவிர உண்மையை மட்டும் சொல்ல மாட்டான். நானே இவன் முடிக்கிறேன். சொல்றது கேளு, என்ன இவன் ரேப் பண்ண வந்தான் அரெஸ்ட் பண்ண, நான் வந்து வீட்டுல சொல்றேன். எங்க அப்பா என்ன காப்பாத்துறாரா இல்ல இவனை காப்பாத்துறாரான்னு பாக்கலாம்.